ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினமொரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா காளான் மசாலா தான். எப்படி ஈஸியாகவும் சூப்பராகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க. இப்போது நம்ம காளான் மசாலா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா அரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் வந்து இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காளான் மசாலாவுக்கு வந்து எந்த தண்ணியுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா காளான்லேயே தண்ணி வரும்ன்றனால வந்து நீங்கள் எக்ஸஸாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அவ்வளோதான், காளான் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.